ஹை ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க போண்டோர், நான் உங்கள் சூரஜ். ஆக்சுவலாக லாங் டைம் பேக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணலான்னு வந்துருங்க. நடுவில் நிறைய வீடியோஸ் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. நம்ம சேனலில் வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபுல்லேருந்து ஒரு லாக் போகிறதுக்கு, ஆக்சுவலாக இது லாக் கிடையாது, இது ஒரு ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன மோட்டிவேஷன் நினச்ச மோட்டிவேஷன் இருக்கும், அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு அதை பொறுத்து இருக்கும். பட் ஆனால் சில விஷயம்லாம் நான் சொல்லலான்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பற்றி சொல்லிடுறேன். என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரஜ். நான் தான் சென்னையில் தான் இருக்கேன், பிறந்ததுலேருந்தே சென்னையில் தான் வளர்ந்து படித்தது எல்லாமே. என்னென்னா, ஒரு லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் சக்ஸஸே எதுவுமே பண்ணல. சரி, சக்ஸஸ் பண்ணலான்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது எதுவுமே பண்ணல. ஃபெயிலியர் மட்டும்தான் என் பின்னாடி நிறைய சுற்றிகிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே லைஃப் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் நிறைய வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஃபெயிலியரும் இருக்குது. பரவாயில்ல, எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஓகேங்களா, நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துருக்கேன், இப்போ இல்லை முன்னாடி பார்த்துருக்கேன். அப்போல்லாம் மண்டையில் ஏறலை, அது இப்போ வந்து ஏறுது. கீழே விழுந்தனா அப்படியே உக்காந்துடாத, உடனே ஏஞ்சிக்கோ, ஏஞ்சிக்கும் போது எல்லோரும் பார்க்குற மாதிரி ஏஞ்சிக்கோன்னு. பார்ப்போம், பார்க்குற மாதிரி ஏஞ்சிப்போம், ஏஞ்சிக்கிறேன்னா இல்லை அப்படியே விட்டுறேன்னா. இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ண வந்தேன்னா, ஒரு சில பல விஷயங்கள்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு இதெல்லாம் பண்ணலான்ட்ருக்கோம். இதெல்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம்லாம் பிடிச்சிருந்து பண்ணுங்க அப்படின்னா, கமெண்டில் வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் கமிட்மெண்ட்டோடு பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்யூச்சர் கோல் ஏதாவது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒரு இதில் நீங்கள் கமிட்மெண்ட்டோடு பண்ணுங்கள். ஃபுல் கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கன்ஃபார்மாக முன்னேற முடியும். அந்த கமிட்மெண்ட்டு இல்லாததுனால தான் நானும் இப்படி உட்காந்துருக்கேன். நிறைய பேர் இருக்கீங்க, வயசு ஆகிருக்கும், சில பேர் இந்த வீடியோ பார்க்கணும், சில பேர் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கும், சில பேர் 30 வயசு கீழே இருக்கும், சில பேர் இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே வயசு ஒரு நம்பர் தான், எப்போனாலும் லைஃப்பில் சாதிக்கலாம், உங்களால் முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள், ஃபுல் கமிட்மெண்ட்டோடு பண்ணுங்கள், அதுதான் மெயின். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் அது கமிட்மெண்ட்டோடு பண்ணுறது மெயின் இல்லை, அது கோலை வந்து செட் பண்ணும். இத்தனை நாள், இத்தனை டேஸ், ஒரு 6 மாதம்னா 6 மாதம் கோல் செட் பண்ணி பண்ணுவோம். 1 இயர்னா 1 இயர், 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ், 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ்னு ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலுக்குள்ளே இதை பண்ணி முடித்தா தான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் கமிட்மெண்ட்டோட பண்ணுங்கள், அட் கோல் செட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் லாஸ்ட்டாக, ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி, அர்னால்டோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஐ ஹேட் பிளான் பி அப்படின்னு. அப்படின்னா அவர் வந்து பிளான் பியை ரொம்ப வெறுக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் அவர் வெறுக்கிறாருன்னா, நம்ம பிளான் ஏ நம்ம ஒன்று வச்சுட்டு பிளான் பி ஒன்று வச்சுருந்தா எதுக்கு? பிளான் ஏ மட்டும்தான் நம்ம லைஃப்பில் இருக்கணும், பிளான் ஏ இருக்கணும், அது வந்து கரெக்டாக பண்ணணும், அது டைம் ஷெடியூல் போட்டு பண்ணணுன்றத வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். இல்லை அவர் சொன்ன மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது, பட் எனக்கு எப்படி சொல்ல வருமோ அந்த மாதிரி சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ பிளானையே வச்சுட்டு பிளானையே பண்ண முடியாமல் ஏன் பிளான் பிக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களால் பிளானையே ஏன் பண்ண முடியலன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யோசிங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பிளான் ஏ மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருக்கணும், பிளான் பி இருக்கக்கூடாது. அப்புறம் அவர் வந்து டைம் ஷெட்யூல் நல்லா சூப்பராக கேல்குலேட் பண்ணி சொன்னார். அது நான் எப்படி சொல்கிறேன், அவர் மாதிரி சொல்கிறது எல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. ஓகேங்களா, 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து 6 மணி நேரம் தூங்குவீங்க. ஏன்னா வீடியோ பார்த்துட்டு போது சில பேர் கேங்க, 6 மணி நேரமா, நான் ஒரு 8 மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீடாக தூங்குங்க. ஓகேங்களா, 6 மணி நேரம் தூங்கினா போதும், மேக்ஸிமம் ஒரு 7 மணி நேரம் வச்சுக்குவேன். ஓகேங்களா, 7 ஹவர்ஸ் தூங்குறீங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 17 ஹவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பீங்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாமே இருப்பீங்க. 8 to 10 ஹவர்ஸ் கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணுவீங்க. 8 to 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே, நம்ம 10 ஹவர்ஸ்னே வச்சுக்கலாம் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஒர்க்கிங் அதை ஒர்க் பண்ணுறவங்களாம் சரி, காலேஜ் போகிறவங்களாம் சரி, ட்ராவலிங் டைம் இருக்கும். ட்ராவலிங் டைம்ஸ் மேக்ஸிமம் 1 ஹவர்,
ஸோ 2 ஹவர்ஸ்னே வச்சுக்கலாம், ஒர்க்கவு ஒரு 10 ஹவர்ஸ் போயிடுச்சு, இது ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுச்சு, பேலன்ஸ் 5 ஹவர்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த 5 ஹவர்ஸில் நீங்கள் வந்து உங்கள் நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுங்கள், கமிட்மெண்டோடு பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கன்னு, அதை வந்து அந்த 5 ஹவர்ஸில் நீங்கள் பண்ணலாம். 5 மணி நேரத்தில் என்ன வேணால் பண்ணலாம் அந்த லைஃப்பில். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னா 10 நாளைக்கு 50 மணி நேரம். ஸோ பாருங்கள், டைம் இருக்குது, நம்ம தான் அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூல் போட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷெடியூல் போட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக கமிட்மெண்ட்டோட கோல் செட் பண்ணி பண்ணுங்கள். அதான் இந்த வீடியோ. ஓகே, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன பண்ணலான்றது நான் சொல்கிறேன், இதெல்லாம் போடலான்றதை சொல்கிறேன். இது ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறேன்னு தெரில, நான் பேசுகிறது ஏன்னா என்னோடய மனசு திருப்திக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன், எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் போடுவேன். இதுக்கப்புறம் வந்து விலாக் இருக்குமோ இல்லையோ, இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பேசுகிற வீடியோஸ்லாம் நிறைய வரும் ஓகேங்களா. இதெல்லாம் பற்றி பண்ணலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதும் சின்ன வயசுலேருந்து விளாண்டதும் கிரிக்கெட் மட்டும் தான். கிரிக்கெட்டை பற்றி நியூஸ் கிரிக்கெட்டோட அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். இந்த கிரிக்கெட் பிளாக் பண்ணலாமா அப்படின்னு கீழே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிரிக்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுலேருந்து, அது பண்ணலான்ட்டு இருக்கேன். ரெண்டாவது படம் பார்க்குற பழக்கம் இருக்குது. படத்தை பற்றி நம்ம ஸ்கூலில் பேசுவோம், காலேஜில் பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசுவோம். மியூசிக் டைரக்டரை பற்றி, டைரக்டரை பற்றி, காமெடி ஆக்டரை பற்றி, ஹீரோவை பற்றி, ஹீரோயின் பற்றி நம்ம எவ்வளோலாம் பேசியிருக்கோம், அதை பற்றியும் பேசலான் இருக்குங்க. பண்ணுங்கன்னா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் போடுறேன், அது பண்ணணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னோடய கோல் நான் ஒன்று செட் பண்ணியிருக்கேன், அதுதான் ஃபிட்னஸ்ஸு. ஃபிட்னஸ் பற்றி எல்லா கர்மமும் தெரிஞ்சும் நான் பண்ணாமல் இருக்கேன். என்னை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ வெயிட் இருப்பேன்னு. நான் இப்போலாம் வந்து இப்போ இருக்க வெயிட் வந்து ரொம்ப ஓவர் ஒபீஸாக இருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து இதில் வந்து ஃபிட்னஸ்ஸையும் நான் பற்றி போடலான் இருக்கேன். ஃபிட்னஸ் பற்றி போகிறது வந்து ஒர்க் அவுட் ஷெடியூலு, டயட்டு அண்டு எப்படி பண்ணலான்றது பண்ணலான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு எனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுலாம் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை மூணு தான் நான் இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நிறைய நம்ம பண்ணோன்னா பண்ணலாம். ஸோ இந்த மூணுத்தில் எது பண்ணலான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுப்பேன். எல்லாமே உங்களோட சப்போர்ட் அண்டு லவ்னால தான் பண்ண முடியும். ஸோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் லவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ, பை பை.